உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய ஆளுநர் அவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திரு டாக்டர் விஜயபாஸ்கர், பி வி ரமணா ஆகியோர் மீது குட்கா வழக்கு தொடர்பாக தமிழக அரசு அவர்கள் மீது வழக்கு தொடர்வதற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அனுமதி கோரி நாங்கள் கோப்புகளை அனுப்பியிருந்தோம். அந்த கோப்புகளுக்கு அவர் கையெழுத்திட்டு அனுப்பியுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் நிறைவேற்றி அனுப்பிட 5 மசோதாக்களை பெண்டிங் வைத்திருக்கிறார். 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பி அவையெல்லாம் மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அன்றைய தினம் மதியம் 3 மணிக்கே, 11ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கே மேலக ஆளுநர் அவர்களுக்கு அவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். ஒப்புதல்ங்கிறது ஆளுநர் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. நான் இத்தனை நம்பர் கொடுத்துட்டேன், இத்தனை நம்பர் கொடுக்கல, ஆனால் கூட கொடுத்துருக்கேன், குறை கொடுக்காத குறைச்சிதா அப்படி என்றெல்லாம் சொல்லுவது அழகல்ல. நம்ம வந்து 100 நாட்களுக்குள் என்று சொன்னாலும் கூட அதுக்கான ஆதாரங்களை திரட்டி, ஏன்னா நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு செல்லுகிற பொழுது அந்த வழக்குக்கான எல்லா முகாந்திரங்களையும் ஸ்ட்ராங்காக கொடுக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட படபடன்னு விழுந்துடும். எனவே விழியாதவாறு நல்ல அணை போட்டு கொண்டு போக வேண்டிய அளவுக்கு மிக ஸ்ட்ராங்காக நல்ல பலமான கட்டடமாக நான் கட்டித்தான் அந்த கொண்டு போக வேண்டியிருக்கு. அதுபோல் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் மிக இந்த பலவீனம் இல்லாமல் மிக வலுவான வழக்குகளாக நாங்கள் கூடுவதற்காக காலக்கெடு எடுத்தோம். ஏன்னா ஒரு ஆளுநருக்கு ஒரு மசோதாவை அனுப்பினால் அது எத்தனை குறிப்பிட்ட காலம், ஒரு 15 நாளா, 20 நாளா, 1 வாரமா, 5 வாரமா, 2 வாரமா, 6 வாரமா, அப்படி காலக்கெடுவை நிர்ணயங்கள் என்கின்ற கோரிக்கையும் சேர்த்து தான் வைக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து காலக்கெடு கேட்க முடியாது, உச்சநீதிமன்றம் தான் கொடுக்கும்.